உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. முருகதாசின் அடுத்த ஸ்பெஷல் கொண்டாட்டத்தில் ரஜினி ரசிகர்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 167வது படமாக தர்பார் தயாராகிட்டு இருக்கு. இந்த படத்தை A.R. முருகதாஸ் இயக்கிட்டு இருக்காரு. லைகா நிறுவனம் தயாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் ரஜினிகாந்த் இரட்டை வேடத்துல நடிப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. நயன்தாரா ஹீரோனாக நடிச்சிட்டு இருக்காங்க. தர்பார் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வெளியாகி இருந்தது. ரஜினி சிரித்தபடி இருந்த அந்த முதல் போஸ்டரில் சரி எது தவறு எது என நீயே தீர்மானிக்க வேண்டும் என்ற வாசகம் இருந்தது. டெல்லியில் உள்ள இந்தியா கேட், துப்பாக்கி, போலீஸ் தொப்பி, வேட்டை நாய் ஆகியவற்றுடன் முதல் போஸ்டர் அமைந்தது. ஏற்கனவே 3 படங்களில் ரஜினியுடன் நடித்த நயன்தாரா 11 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த படத்தில் இணைந்திருக்காங்க. இந்த படத்திற்கு பேட்டை பராக் பாடலை எழுதிய பாடலாசிரியர் விவேக், ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன் என பலமான கூட்டணி அமைத்திருப்பதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. தர்பார் படத்தின் படப்பிடிப்பு மும்பையில் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. ஜனவரி மாதம் பொங்கல் விருந்தாக ரஜினியின் தர்பார் படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையே படத்தின் செகண்ட் லுக் போஸ்டர் வெளியாகி இருக்கு. படத்தின் தயாரிப்பு நிறுவனமான லைகா தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் செகண்ட் லுக் போஸ்டர் வெளியாகும் என தெரிவிச்சிருக்காங்க. போஸ்டர் வெளியாகி ரசிகர்களை கொண்டாட வைத்திருக்கு. இந்த போஸ்டர் டேகை ட்ரெண்டிங்கில் இடம்பெற செய்திருக்காங்க ரசிகர்கள். தர்பார் படத்தில் ரஜினிகாந்த் போலீஸ் அதிகாரியாக நடித்து வருவதாக கூறப்படுது. கதை குறித்து அவ்வப்போது ஏதாவது தகவல் வெளியாகி வருகிறது. ஆனால் முருகதாஸ் இது எதையுமே உறுதி செய்யவில்லை. நான் பேச மாட்டேன், படம் பேசும் என்று முருகதாஸ் தன் வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருக்காரு. லைகா நிறுவனம் வெளியிடும் முன்பு கருப்பு ஆடை யாராவது ஆன்லைனில் கசியவிடக் கூடாது என்று ரஜினி ரசிகர்களுக்கும் கவலை இல்லாமல் இல்லை. தளபதி வைத்து படம் இயக்கவில்லை பிரபல இயக்குனர். தளபதி விஜயை அனாவசியமாக தர்ம சங்கடப்படுத்த வேண்டாம், அவரை வைத்து படம் இயக்கும் நிலையில் நான் இல்லை என்று திருமலை வெற்றிப்பட இயக்குனர் ரமண சந்திரசேகர் தெரிவிச்சிருக்காரு. நடிகர் விஜயை வைத்து திருமலை, ஆதி உள்ளிட்ட படங்களையும், தனுஷை வைத்து சுல்லான் படத்தையும் இயக்கியவர் ரமண சந்திரசேகர். இவர் சென்னை சாந்தோம் பகுதியில் வசித்து வருகிறார். இவர் கடந்த வாரம் மனைவி மகளுடன் காரில் சென்ற போது போக்குவரத்து காவலர்கள் விதிமீறி செல்லாத போதும் அவரது காரை நிறுத்தி அபராதம் விதித்திருக்காங்க. மேலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவரின் நோய் தன்மை குறித்து மனம் வருந்தும்படி ஏளனமாக பேசியிருக்காங்க. மேலும் அபராத தொகையை வசூலித்த பிறகே அவரது கார் சாவியை வழங்கியிருக்காங்க. சம்பவ இடத்தில் நடந்த விவரங்களை ரமண சந்திரசேகர் தன் முகநூல் பதிவில் வேதனையுடன் வெளிப்படுத்தியிருக்காரு. அது முகநூலில் வைரலாக பரவவே கடுமையாக நடந்து கொண்ட காவலர்கள் பொதுமக்களால் விமர்சிக்கப்பட்டிருக்காங்க. அன்று போக்குவரத்து காவல்துறையின் மானம் வலைதளங்களில் கப்பல் ஏறியது. இந்நிலையில் ரமணா நன்கு உடல் நலம் தேறி மீண்டும் ஒரு படம் இயக்க உள்ளதாக, அதில் விஜய் நடிக்கவிருப்பதாக ஒரு முன்னணி நாளிதழ் ரமணா மேலுள்ள அக்கறையில் வெளியிட அதை பல இணையதளங்கள் வைரலாக்கிட்டு இருக்காங்க. அந்த செய்திகளை விஜய்க்கு ஏற்பட்ட தர்ம சங்கடமாக உணர்ந்த இயக்குனர் ரமணா இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில், இது தவறான தகவல், நான் அந்த குறிப்பிட்ட நாளிதழிடமோ அல்லது நிருபரிடமோ இது போல எந்த தகவலையும் கூறவில்லைனும், மேலும் வேறு எந்த ஊடகத்திலும் இப்படி ஒரு தகவலை நான் பதிவிடவில்லை, அப்படி இருந்தும் என் மீது தனிப்பட்ட நலன் கொண்ட அந்த நாளிதழ் இப்படி ஒரு தவறான செய்தியை வெளியிட்டு விட்டது. இதனால் தளபதி விஜய்க்கு இக்கட்டான சூழல் ஏற்பட்டிருக்கும் என்பதை நான் உணர்வேண்டும். நான் படம் இயக்கும் முயற்சியில் இருப்பது உண்மை, ஆனால் அது விஜயை வைத்து அல்ல. அப்படி காலமும் இயற்கையும் வழிவகை செய்தால் அதனை நானே சொல்லியிருப்பேன் என்று வருத்தத்துடன் விளக்கமளிச்சிருக்காரு.